ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கோதுமை மாவில் கேக் பண்ண போகிறோம். எண்ணெய் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து நெய், வெல்லம், ஏலக்காய், தேங்காய் துருவல், வாழைப்பழம் ஒன்று, அப்புறம் கோதுமை மாவு. ஒரு கப் கோதுமை மாவு, அதே கப்பில் எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோத்துக்கு எடுத்துருக்கலாம். அரைக்கப்பு போதுமான அளவு. ஆனால் நான் கொஞ்சம் கூட எடுக்க போகிறேன். ஒரு முக்கால் கப் வெல்லம். இந்த வெல்லத்தை அப்படியே அரைக்கப்பு தண்ணி விட்டு பாகு காய்ச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணலைன்னா மிக்சியில் அடித்தாலும் போதும். ஆனால் அதை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லதான். இப்போ வந்து வெள்ளத்தை பாகு காய்ச்சியாச்சு. அதை இப்படி நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அதில் உள்ள வேஸ்ட் எல்லாம் போகிற மாதிரி வடிகட்டி எடுத்துட்டு மாவில் வெள்ளப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுவோம். கெட்டியாக இல்லாத மாதிரி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நைஸாக கலந்து எடுத்துக்கணும். வெல்லம் மாவு ஒரு கப்புனா வெல்லமும் ஒரு கப்பு போட்டால் ரொம்ப இனிப்பாக நல்லாயிருக்கும். இனிப்பு கம்மியாக போதுன்னுள்ளவங்க கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க. இப்போ மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கனால கொஞ்சமாக தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு துருவி வச்சுருக்க வாழைப்பழத்தை இதோடு சேர்த்துப்போம். உங்களுக்கு நேந்திரன் பழம் கிடச்சிச்சின்னா ஒரு நேந்திரன் பழம் போடுங்க, அது இல்லாதவங்க வேறு வாழைப்பழம் போடுங்க. துருவி வச்சிருக்கிற தேங்காய் துருவல், ஏலக்காய், மாவு. இந்த பதையில் கொஞ்சம் கூட தண்ணியாக வேணும். கொஞ்சம் கூட தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சமாக சோடா உப்பு போட்டுக்கலாம். ஒரு தட்டு எடுத்து அந்த தட்டில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்குங்க. நெய்யை வந்து தட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். நெய் பிடிக்குங்கிறவங்க நெய் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு பார்த்துங்க. பணியாரம்லாம் செய்வோம் இல்லை அந்த பதம் இதை. இப்போ அந்த நெய் தடவின தட்டு மேலே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தட்டில் ஊற்றிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இட்லி சட்டி, இட்லி தட்டை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சு கமத்தி வச்சு மூடி வச்சுட்டு அது மேலே இந்த தட்டை வச்சுக்கலாம். வச்சு அப்படியே ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுருவோம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். ஆறின உடனே நம்ம திருப்பி போட்டு கேக்கை எடுத்துடுவோம். கேக்கு பாரிடுச்சு. இதை திருப்பி போட்டு எடுத்துடலாம்.
இப்போ கேக்கை எடுத்தாச்சு. அது அப்படியே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். சூப்பரான கோதுமை அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பவஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.